Hey guys, welcome to the Cake Studios. இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு சிம்பிளா எப்படி சாக்லேட் ட்ரஃபிள் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 85 கிராம் சாக்லேட், 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் வனிலா, 1/2 கப் ஹெவி கிரீம், 390 கிராம் கண்டென்ஸ் மில்க். ஒரு பேனில் கண்டென்ஸ் மில்க், ஹெவி கிரீம், பட்டர் போட்டு ஹீட் பண்ணுங்க. ஸ்பாச்சுலா வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டுருங்க. இப்படி நல்லா திக்கானதும் ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணுங்க. இதுக்கு சாக்லேட் போட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இதோட கொக்கோ பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வனிலா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை ஒரு டிஷ்ல ஊற்றி ஆற விடுங்க. இது நல்லா ஆறினதும் ஒரு பிளாஸ்டிக் ரப்பால கவர் பண்ணி 3 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைங்க. 3 மணித்தியாலத்துக்கு பிறகு இதை ஒரு கரண்டியால் எடுத்து உருட்டி வைங்க. இந்த உருண்டைங்களை 1 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைங்க. 1 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த உருண்டைங்களை டெக்கரேட் பண்ணலாம். இந்த உருண்டையை கொக்கோ பவுடரில் கோட் பண்ணி எடுங்க. மிச்ச உருண்டைங்களை பீட்ஸில் கோட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது டெக்கரேட் பண்ணலாம். இனி இந்த உருண்டைங்களை அதோட கேசஸ்ல போட்டு வைங்க. இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுமெண்டா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணால் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன்.